தமிழக அரசுக்கு நடிகர் மன்சூர் அலிகானின் தாழ்மையான வேண்டுகோள். ஐயா, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, நீங்க டாஸ்மாக் எல்லாம் கடைகளை திறந்து விட்டுட்டீங்க, தியேட்டர்கள் எல்லாம் ஏன் திறக்க மாட்டீங்க? நீங்க திரையரங்குகள் திறந்து விடுங்க. மக்கள் பொழுதுபோக்குக்கு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கிறது, உணர்ச்சிகளுக்கு வடிகாலா இருக்கு. எல்லாம் தற்கொலை பண்ணி செத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லாட்டி கடுமையான போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று திறந்து விடுங்க, இல்லாட்டி எல்லா டாஸ்மாக் கடையிலையும் மூடுங்க, போராட்டம் பண்ண வேண்டி வரும். அடுத்து ரெண்டாவது, இந்த ஓடிடி நிறுவனம் எங்கே இருக்கு எனக்கு தெரியாது. வெறும் சூர்யா படம், ஜோதியா படம், அப்புறம் நண்பர் யாரு, பெரிய ஆள் படங்களே மட்டும் நீங்கள் ஓடிடியில் போடுறீங்கன்னா அந்த ஓடிடியும் வேணாம், ஒரு வெங்காயம் வேணாம், எல்லா படங்களையும் போடுங்க. இப்போ என்னோட கடமான் பாரு எடுத்து வச்சு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது, தியேட்டருக்காரங்க இருக்கையிலையும் தியேட்டர் தெரில, ஓடிடியில் என்டர்டைன்மெண்ட் இருக்கிற படங்களை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்கள் பெரியாள் படம் தான் போடுவேன் அப்படின்னா எல்லாம் பெரியாள் படம் தான் பார்த்துப்பேன்னு அடம் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்களா? ஒன்று, ஓடிடியில் எல்லா படங்களையும் செலக்ட் பண்ணி நல்ல படங்களை போட்டு என்ன அமௌண்ட் யாருக்கு கொடுக்கணுமோ அதை பேசி கொடுங்க. இல்லாட்டி ஓடிடி வேணால் ஒரு புடவங்காயம் வேணாம். இண்டஸ்ட்ரியில் யாருமே குரல் கொடுக்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க, இது சரியில்லை. என்ன நபும்சகம் மாதிரி, நடைபணம் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. கேட்பது அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது மக்களின் கடமை. அந்த மாதிரி சாதாரண ஒரு மனுஷனா நான் கேட்கிறேன், போராடலாம் தூண்டாதீங்க. எல்லாம் வாயில போட்டு அடைச்சி வச்சு போட்டு துணியை போட்டு அடைச்சிக்கோங்க, வீட்லயே இருந்துக்கங்கன்னு எவ்வளவு நாளா இப்படி போட்டு சாவடிப்பீங்க மக்களை? பஸ் எல்லாம் திறந்து விடுங்க, ட்ரெயின் எல்லாம் திறந்து விடுங்க. முகமூடி போட்டாக்க முகக்கவசம் அணிஞ்சா வெளியே வராது, கொரோனா வராதுன்னா அப்புறம் எதுக்கு முகக்கவசம் போட்டால் தான் வராது? இல்லை, திறந்து விடுங்க ஐயா, முடியுங்க ஐயா. இந்த 2 பாயிண்ட் தான் எனக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு, இதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிப்பு கூலி தொழிலாளி நடிகர் மன்சூர் அலிகான்.